ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சாமியர்ஸ் ரோட்டில் இருக்க ஜூனியர் குப்பண்ணா பக்கம் வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மதுரை வீரன் ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ இதை அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ ஜூனியர் குப்பண்ணா செலக்ட்னு சொல்லி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எலைட் பீப்புள்ஸ்க்காகவே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கடை ஓனர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இவங்க நிறையா கைண்ட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி கத்திப்பாறையில் வந்து வைக்கும்போது 24 hours சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலைட் பீப்புள்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பேர் வந்து ஜேகே செலக்ட்னு சொல்கிறாங்க. வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம், ஆம்பியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. அவங்க ரிசீவ் பண்ண விதம்லாம் ரொம்பவே கைண்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எங்களுக்குள்ள டேபிள் வந்து அவங்களே பார்த்து இந்த டேபிளில் உட்காருங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெனு கார்டு கொடுத்தாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நாங்கள் வந்து இந்த மணவாடி நான்வெஜ் மீல்ஸும் சிக்கன் மீல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து சைடிஷாக பார்த்தா அந்த கோலா உருண்டையும் மட்டன் நல்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. போய் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் போய் கை கழுவிட்டு வந்தோம். சேம் ஆம்பியன்ஸ் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே கொஞ்சம் கிமிக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. வாங்க ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வெல்கம் டு நம்ம ஊர் சாப்பாடு. நமக்கு ஃபஸ்ட் எடுக்கவுமே வந்து இந்த கோலா உருண்டையை குழந்தை வச்சுட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூ பார்த்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து அவங்க சொன்ன விஷயமும் வந்து ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோலா உருண்டை பற்றி சொல்லணும்னா, ஒரு மட்டன் கீமாவை பிடிச்சி எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஹார்டாக மற்ற கடையில் இருக்கும்ல வடை மாதிரி இல்லை, ரொம்ப உதிரி உதிரியாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, பட் உதிரி உதிரியாக தாங்க இருந்துச்சு, அதை சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தா மீல்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. மீல்ஸை பார்த்தீங்கன்னா தயிர் ரசம், அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், மூணு பொரியல் கொடுத்துருந்தாங்க. எந்த கடையிலையுமே இப்படி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரில, பட் மூணு வகையான இது வெஜ் இருந்தது. அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து பீட்ரூட் சட்னி, அதுக்கடுத்து நார்மல் ஒரு தக்காளி தொக்கு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னே தெரில. அதுக்கடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது குல்கந்து, அந்த ரோஸ் வச்சு ரோஸ் எதில் வச்சு செய்வாங்கல்ல அது, அது தெரியாமல் நாங்கள் ஆயில் ஃபஸ்ட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னன்னே தெரில. ஆக்சுவலி அது குட்டி குட்டியாக எடுத்து வந்துச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நமக்கு கீ வச்சுருந்தாங்க, ஆனால் பருப்பு பொடி மிஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்டோம், இருந்துமே அவங்க தர மறந்துட்டாங்களான்னு தெரில, பட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சிக்கன் மீல்ஸோட வந்து நமக்கு என்ன வந்துச்சா, 2 leg piece வந்துச்சு. 1 leg piece சிக்கன் கறி வந்துச்சு, ப்ளஸ் வந்து பெப்பர் சிக்கனில் சிக்கன் லெக்கு வந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண நல்லியுமே வந்துருச்சுங்க. நல்லி பற்றி சொல்லி ஆகணுங்க. நல்லி வெறும் 4 piece 550 ரூபா. நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டு வைஸ் பார்த்தா ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நாங்கள் ரேட்டு ஃபஸ்ட்டு பார்க்கல, நான் அந்த மெனு கார்டை காமிச்சேன், பட் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் மெனு கார்டு போ உங்களுக்கு எடுத்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் அந்த கிரேவி போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு, அதை குறை சொல்லவே முடியாது. இந்த பெப்பர் சிக்கனுமே சூப்பராக இருந்துச்சுங்க, மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு. மீன் குழம்பு வேறு லெவல். நான் வந்து இதுக்கு முன்னாடி மண் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மீன் குழம்புலாம் அங்கே தான் எப்பயுமே போய் சாப்பிடுவேன். பட் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட மீன் குழம்புல இது வேறு லெவல் டேஸ்ட்டு. உண்மையாக ஒருத்தன் தான் சொல்லுவேன், இந்த மீன் குழம்புக்காக இன்னொரு தடவை போகலாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க மீன் குழம்பு. நெத்திரி மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, எனக்கு இந்த மீன் குழம்பை விட மனசே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு தனியாக வாங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் சிக்கன் வந்துச்சுல, அதில் ஒரு கிரேவி வந்துச்சுங்க. அந்த கிரேவி நாங்கள் எதுக்காக இந்த கிரேவி வாங்கினோம் அப்படின்ற விஷயமே வந்து ஏதாச்சும் ஒக்கையாக இருக்கும், நம்ம இதை போட்டு சாப்பிட்றலான்னு வாங்கினோம், பட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம நல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நல்லி எடுத்தோங்க. நல்லி செம்ம ஹார்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே கடையில் போய் இந்த நல்லின்னு வாங்கி ட்ரை பண்ணாதீங்க, பர்சனலாக சொல்கிறேன். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லி நல்லி வந்து குறை சொல்ல முடியாது, நல்லி டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம அந்த தட்டி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நாலு பேர் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இன்டிசென்ட்டாக பண்ணுறோமோ அப்படின்ற அளவில் தோண வச்சுருந்துங்க. அந்த நல்லி வாங்கி 550 ரூபா கொடுத்து வாங்கி ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பெப்பர் சிக்கனில் வாங்கின கிரேவியும் இந்த நல்லியில் உள்ள கிரேவியும் சேம் கிரேவி. நல்லியில் உள்ள உறிஞ்சி பார்த்தோம், எதுவுமே வரல. டூத் பிக்லாம் வச்சு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு நல்லி, ஒருத்தன் தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த மசாலா ஆம்லேட்டும் மசாலா கலக்கியும் வந்துச்சு. இந்த மசாலா ஆம்லேட்லேயும் கலக்கிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கன் கிரேவியை ஊற்றி கலக்கி அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. நார்மல் தாங்க, இவங்க பிளேட்டிங் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்களே தவிர்த்து மற்றபடி எல்லாமே நார்மல் டிஷ்ஷு தான். நாங்கள் மட்டும் தான் நல்லி இப்படி ட்ரை பண்ணணும்னு பார்த்தா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இப்படி தான் ட்ரை பண்ணாங்க. அப்படியே கடைசி அந்த கலக்கியை சாப்பிட்டு நாங்கள் அப்படியே சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நந்தனம் சைடில்
ஆழ்வார்பேட் சைடில் எந்த கடைக்கு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டாலுமே மீல்ஸ் 400 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் 400 ரூபாய்க்கு மீல்ஸுன்றது ரொம்ப ஹை தாங்க. ஆனால் ரெண்டு மீல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. மணவாடு நான்வெஜ் மீல்ஸும் சரி சிக்கன் மீல்ஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அது ரேட்டு மட்டும் அதிகமாக இருக்கும், பில்லை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.